ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழ் ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்க மொபைல வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களும் தேர்வின்றி தேர்ச்சி செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. கொரோனா பரவல் மற்றும் ஊரடங்கால நடப்பு கல்வியாண்டுல 7 மாதங்களுக்கும் மேலாக பள்ளிகள் மூடப்பட்டாச்சு. இதற்கிடையில ஜனவரி மாசம் முதல் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 3 முதல் 21ஆம் தேதி வரை பொது தேர்வு நடைபெற உள்ளதா அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில அறிவிச்சாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படாமல் ஆன்லைன்ல வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அமலில் இருந்தாலும் கூட பள்ளி அளவுல தேர்வு நடத்துவது வழக்கமா நடைபெற்று வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த நிலையில நடப்பு கல்வியாண்டில் ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கனால தேர்வு நடத்தப்படாது அப்படின்னு கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. 1 முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில அவர்களுக்கான மதிப்பெண் கணக்கீடு குறித்த விரிவான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சோசியல் மீடியால நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை கூட பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இனிமே கல்வி தரமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கூட பல பேருக்கு மத்தியில எழுந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் வரப்போறனால இந்த மாதிரி அவசரமான முடிவு தேவையா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதனால என்ன ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் 10ஆம் வகுப்பு தேர்வு ஆல் பாஸ் போட்டாங்க, ஆனா அரையாண்டு தேர்வை வச்சு அதுல இருந்து கொஞ்சம் மார்க் எடுத்து கூட போட்டாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கிற மாதிரி கேள்வி கூட நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. இந்த நியூஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? 1ல இருந்து 8ஆம் வகுப்பு முதல் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Be positive, take care, thank you and thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.